திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்துவர் வாயுமை பங்கன் திரே அலவாயான் திரு நீரே ஓம். பெரியவர்களே, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கருணையினாலே நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய நிழல் படம் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை எல்லாரையும் நாங்கள் இங்கிருந்து பார்க்குறோம். இன்றைக்கு விஞ்ஞானம் அப்படி வளர்ந்துருக்கு. இன்றைக்கு வந்து மந்திரம்னு இருக்கல, மந்திரம் மந்திரம்னா விநாயகருக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அவங்க பேர் தான் மந்திரம். அந்தந்த சாமிக்கு பேர் இருக்குதெல்லாம், விநாயகனா கணபதினு சொல்லிருக்கல, கணபதினு அது மந்திரம். முருகாங்கிறது மந்திரம், நாராயணாங்கிறது மந்திரம், அதுபோல் சிவாயனமாங்கிறது மந்திரம். அந்த சாமியினுடைய பேர் எதுவோ அதுக்கு மந்திரம்னு பேர். இந்த மந்திரங்களுக்கு என்ன ஆற்றல்னா, இப்போ முருகான்னு சொன்னீங்கன்னா முருகம் பெருசா, அந்த மந்திரம் பெருசான்னா மந்திரம் தான் பெருசு. மந்திரங்களுக்கு உள்ள ஆற்றல் அந்த கடவுளுக்கு கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்கிறோம்னா, அந்த கடவுளையே நம்மக்கிட்ட பிடிச்சி இழுத்துட்டு வர்றது அந்த மந்திரம் தான். மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த மந்திரம் போய் முருகன் எங்கிருந்தா பிடிச்சி இழுத்துட்டு நம்மகிட்ட வந்துடும். அப்போ யாருக்கு ஆற்றல்னு பாருங்க. இன்னும் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க, இப்போ பாம்பு கடிச்சு போட்டது, ஒருத்தர் மந்திரம் போடுற துண்டு எடுத்து இப்படி வீசுறாரு, அல்ல துண்டு வேப்பலை இது கையில் வச்சுட்டு வீசுவாங்க. வீசிட்டு ஒரு மந்திரம் சொன்னாங்கன்னா அந்த பாம்பு விஷம் நீராக மாறி போகுது, இறங்கி போகுது. தேள்கடி மந்திரம், பாம்புக்கடி மந்திரம், இது போன்ற மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. அந்த மந்திரங்களுக்கு அந்த இறைவனுக்கு இருக்கிற ஆற்றல் விட பலம் அதிகம். நீ எந்த கடவுள் உங்ககிட்ட வர வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்திரத்தை மட்டுமே சொல்லணும். எல்லா கடவுளையும் கும்பிட்டு கிடக்கூடாது. ஒரு நெறிய மரம் வைத்துணர் ஞான சம்பந்தன் அப்படிங்கிறார் திருஞான சம்பந்தர் முதல் தேவாரத்திலேயே கடைசி பாட்டில். ஒரு நெறியில் போகணும், எந்த நெறியில் போனாலும். ஒரு ஆற்ற கிடக்கிறக்காக நீங்கள் போகிறீங்க, ஆற்ற அந்த கரையை தாண்டி போகணும். நிறையா படகு இருக்கும், படகுக்காரன் இருப்பான், ஒரு படகில் தான் ஏறி உட்காரணும். இந்த படகுல ஒரு காலம், அந்த படகுல ஒரு காலம் வச்சிங்கன்னா படகு போய் சேராது. அதுபோல் ஏதாவது ஒரு மந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிங்கன்னா போதும். ஒரு மந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிங்கன்னா அந்த மந்திரம் அந்த கடவுளை அங்கே கூட்டிகிட்டு வந்துடும். நமக்கு வேண்டியது உரிய தான். ஒரு ஊரில் வந்து சாமியார் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு ஆள் போய், ஐயா எனக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்கன்னாரு. உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். எனக்கு சாப்பாடு வேணுங்க, மூணு நேரம் சாப்பாடு வேணும், நிம்மதியாக சாப்பிடணும், நிம்மதியாக தூங்கணும், இந்த ரெண்டு வேலை தான் எனக்கு தெரியும் அப்படின்னா. உடனே அப்படின்னா சிவசிவான்னு சொல்லினார். சிவசிவான்னு சொன்னால் அவன் என்ன கேட்குறான், சிவசிவான்னு சொன்னால் சோறு கிடைக்குமான்னு கேட்குறான். நிச்சயமாக கிடைக்கும்னாரு. என் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு கதவை தாழ் போட்டு உள்ளே உட்காந்துட்டு சொன்னா கிடைக்குமாண்ணா, காட்டில் போய் உட்காந்துட்டு சொன்னாலும் கிடைக்கும்னாரு, மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு சொன்னா கிடைக்குமான்னு கேட்டான், கிடைக்கும்னாரு. இவன் என்ன பண்ணான், நினச்ச ஒரு காட்டுக்கு போனான், காட்டில் போய் மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டான். அங்கே உட்காந்துட்டு சிவசிவா 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 சிவசிவான்னு ஓயாமல் சொல்கிறானுங்க. முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடமாட்டாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது. முதலை உன்னை பிடிச்சிட்டான் விடாது. அதுபோல் நாம் ஒரு மந்திரத்தை பிடிச்சோம்னா கெட்டியாக பிடிக்கணும், அவ்வளோதான், உறுதியாக பிடிக்கணும், எந்த காலத்துக்கு அதை விடக்கூடாது. அவன் சொல்கிறான், ஒரு நாள் ஆச்சு சாப்பாட்டை காணும், இன்னொரு நாள் ஆச்சு இப்போ சாப்பாட்டை காணும்,
அப்புறம் மூணாவது நாளாச்சு. சரி, சாமியார் பொய்ய பொழிட்டு போயிட்டாரு, நாம் போயிடலாம் அப்படின்னு எந்திரிக்கிறான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான் மனசு, டே நம்ம போன பிறகு அந்த சாமிக்கு சோத்தை கொண்டு வந்து பார்த்ததுன்னா என்ன பண்ணுறது, நீ எந்திரிச்சு போயிட்டு அதனால தான் நான் குடுக்காமல் போயிட்டுன்னு சொல்லிட்டு வரலாம். சரி, நாம் போகக்கூடாது, என்னன்னா சரி உயிர் போனாலும் போயிட்டு போகுது, இங்கேயே இருந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயிருந்து சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அங்கேருந்து சொல்லிட்டு இருக்கிற போதே ஒரு ஆறு பேர் வராங்க. கட்டுஜோத்து மூட்டை தூக்கிட்டு வராங்க. கட்டுமோத்து மூட்டை தூக்கிட்டு வந்து அந்த மரத்துக்கு அடியில் வச்சாங்க. இப்போ அவன் என்ன நினைக்கிறான், சரி இந்த கட்டுஜோத்து மூட்டை கொண்டு வந்து அவங்க எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. சாமியார் என்ன சொன்னார், ஆறு பேர் கட்டுஜோத்து மூட்டை கொண்டு வருவாங்க, அவங்க வந்தாங்கன்னா அவகிட்ட போய் வாங்கி சாப்பிடுன்னு நான் சொன்னார். இல்லை, அவகிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுன்னு நான் சொன்னார், அது சொல்லலை. நாமளும் போய் கேட்கக்கூடாது, ஊட்டி விடுமுன்னு சொன்னார், அதனால் நான் போய் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுக்கிறான். அவங்க அந்த இடத்துல அதை வச்சுட்டு தண்ணி எங்கேருந்து தேட போயிட்டாங்க. வந்து சாப்பிடலாம்னு வந்தாங்க. பக்கத்தில் ஒரு புலி ஒன்று வந்தது. புலி புலி கண்ணுடனே சோத்து மூட்டை தூக்குவான். அவன் விட்டுட்டு ஓடுனாம் பாரு, ஓட்டான் ஆறு பேரும் ஒரே வேகமாக ஓடி போயிட்டாங்க. ஆறு மூட்டை சோறு கிடக்குதுங்க கீழே. அப்புறம் உடனே அவன் மேலேருந்து பார்க்குறான், சரி ஆறு பேர் சோத்து மூட்டை கொண்டாந்து வச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க எல்லாம் போன பிறகு நீ போய் சாப்பிடுன்னு சொன்னார் சாமியார், ஊட்டி விடுமுன்னு சொன்னார், நாம் போய் எடுக்கூடான்னு உட்கா அவனுக்கு உறுதி பாருங்க, பேர்பட்ட உறுதி, ஊட்டி விடுமுன்னு சொன்னார். ஊட்டி விட்டால் தான் திங்கிறது, இல்லைன்னா சாகிறது. ஆனால் சிவசிவாங்கிற மந்திரத்தை மட்டும் நிறுத்துறதில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்படிங்கிற போது அந்த வழியே ஒரு பத்து பேர் திருடருக்கு போய் பத்து மூட்டை பணம் சும்மா தலையில் தங்க மூட்டை தங்க காசுகளை திருடி தூக்கிட்டு வராங்க. பார்த்தா ஆறு மூட்டை சோறு கிடக்குதுங்க கீழே. அவுத்து பார்க்குறாங்க, திங்கலாமான் ஒருத்தன் திங்கிறதுக்கு போனேன். ஒருத்தன் சொல்கிறா, டேய் நில்லே, ஏன் என்ன, எவனோ இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், சோத்து மூட்டை கொண்டாந்து வச்சுட்டு இதில் விஷம் கலந்து வச்சுப்பான், நாம் இந்த சோத்தை தின்னுட்டு செத்து போனோம்னா நம்ம பணத்தை பூரான் தூக்கிட்டு போகிறக்கு எங்கேயோ காத்துட்டு இருப்பான், முதல்ல அவனை தேடி பிடிச்சி கொண்டாந்து சோத்தை அவனை திங்கி சொல்லணும், அவன் தின்ன பிறகு அவன் ஜாகாமல் இருந்தால் தான் நாம் எல்லாம் சாப்பிடணும், முதல்ல ஆளை தேடுங்க. என்ன ஒன்பது பேர் காட்டுக்குள்ளே போயிட்டானுங்க தேடுறக்கு. ஒருத்தன் கீழே அங்கே அங்கே உட்காந்துருக்கிறான் காவலுக்காக, சோத்து மூட்டை காவலுக்கு உட்காந்துருக்கிறான். உட்காந்துருக்கிறவன் மேலே அண்ணாந்து பார்த்தா மரத்து மேலே மேலே நின்றுக்கின்ட்டு ஒருத்தன் மேலே உட்காந்துருக்கிறானுங்க. உடனே இவன் சத்தம் போட்டு அடடே படா, இவன் எல்லாம் பெரிய கெட்டிக்காரன் திருடன், மரத்து மேலே உட்காந்துருக்கிறான் திருடன், நீங்களா போய் தேட போகிறேன் வாங்கினு சத்தம் போட்டான். அங்கேருந்து வந்தாங்க, கீழே இறங்கடா அப்படிங்கிறாங்க. சிவசிவா கீழே இறங்கு, சிவசிவா கீழே இறங்குறையா கொண்டு ஒதுக்கிறான், சிவசிவா என்ன சொன்னாலும் சிவசிவாங்கிறான். அந்த வேறு வேறு எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ ஒருத்தன் சொன்னான், டேய் ஏன்டா இத்தனை தரம் கேட்டு கிடக்கிறீங்க, அவனை அங்கேருந்து போய் உதச்சி தள்ளுறா கீழே ஒரு உத கொடுத்து அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னான், டேய் நமக்கு பரிசோதனை பார்க்குறக்கு ஒரு ஆள் தான் இருக்கிறான், அங்கேருந்து கீழே உதச்சி தள்ளி அவன் விழுந்து செத்து போனான்னா அப்புறம் யாரையும் வச்சு பரிசோதனை பார்க்கறது, அவனை போய் பத்திரம் இறக்கிட்டு வாங்க. பார்த்தீங்களா, மூணு நாள் மந்திரம் சொன்னதுக்கு அஞ்சு ஆள் போகிறானுங்க பத்திரமே இறக்கிட்டு வரக்கு. ஏன்னா மூணு நாளாக சாப்பிடாம இருக்கிறானுல்ல, போய் அஞ்சு பேர் பிடிச்சி பத்திரமே இறக்கிட்டு வந்தாங்க. இறக்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க நாங்கள், அதாவது ஆறு மூட்டையிலும் கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனி எடுத்து வச்சு சாப்பிட்றானாங்க. ஏன் சாப்பிடு சிவசிவா, சாப்பிடு சிவசிவா, சாப்பிட்றே உதைக்கிறதா சிவசிவாங்கிறான். என்னதான் சொன்னாலும் சிவசிவாங்கிறத தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் ஒருத்தன் சொன்னான், ஏண்டா இத்தனை பேர் நான் வந்துட்டு அவன் ஒருத்தன் திங்கமணிங்கிறன்னா கேட்கலாமா, ரெண்டு பேர் ரெண்டு கையை பிடுங்கி ரெண்டு காலை பிடுங்கி ஒருத்தர் ஒருத்தர் எடுத்து வாயில் திணிங்கிறான்ண்ணா, ரெண்டு பேர் காலை பிடிச்சானுங்க ஒருத்தர் எடுத்து வாயில் திணி திணி திணிக்கிறானுங்க. ஒவ்வொரு வாயிக்கும் சிவசிவா சிவசிவா சிவசிவா, பகவானே நான் மூணு நாள் தானே உன் மந்திரத்தை சொன்னேன், ஆறு மூட்டை சோறும் ஊட்டி விடுறதுக்கு பத்தாளும் மணி சுட்டுக்கிறியே, உன்னுடைய கருணை எத்தனை கருணை, சோறு ஆறு மூட்டை கிடக்குது ஊட்டி விடுறதுக்கு பத்தாள் வந்துருக்குது, கையை பிடிக்கிறீங்க காலை பிடிக்கிறீங்க தலையை பிடிக்கிறீங்க. அப்போ மந்திரத்துக்குள்ள ஆற்றல் பார்த்தீங்கன்னா, அதனால் நீங்கள் எந்த கடவுளை கும்பிடுறீங்களோ அந்த கடவுளை நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடுங்க,
ஆனா அந்த கடவுள் வந்து சிறுதெய்வமா இருக்க கூடாது, உங்களுக்குள்ள குலதெய்வமா இருக்கிற பழி வாங்குற கடவுளா இருக்க கூடாது. அதனால மந்திரங்களுக்குள்ள ஆற்றல் கடவுளுக்கு கிடையாது. இதெல்லாம் மகாபாரதத்தில் ஒரு செய்தி வருது. அதாவது கங்கை ஆற்றங் கரையில முனிவர்கள் வசிஷ்ட முனிவர், விசுவாமித்திரர், பரத்வாசர், கௌதமர், சதானந்த முனிவர், கும்பமுனி, மச்சமுனி, சட்டமுனி, பிரம்மரிஷி, குங்கணர், புரிப்பாணி, இவங்கெல்லாம் உட்கார்ந்து ஒரு வேள்வி செஞ்சாங்க. முனிவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து ஒரு வேள்வி செய்யறாங்க. வேள்வி அந்த வேள்வி நடந்திருக்கிற போது ஒருத்தர் அங்கே போனான். அவன் பேர் சயந்திரன். அவன் யாருன்னா துரியோதனன் ஒருத்தர் இருந்தான். துரியோதனன் துரியோதனனுடைய தங்கச்சி புருஷன். திருதராட்டிரனுக்கு 100 ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. 100 ஆண் குழந்தைதான் துரியோனாதர்கள் பேர், கௌரவர்கள்னு அவர்களுக்கு பேர். ஒரு பெண் குழந்தை பேர் தான், பெண் குழந்தை பேர் துச்சலை. துச்சலையினுடைய புருஷன் தான் சயந்திரன். அவன் தான் அங்கே போனவன். அவன் அங்கே போனவன் என்ன சொன்னான், முனிவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் அவன் என்ன சொல்லிட்டான், வசிட்டர் முதலான முனிவர்களுக்கெல்லாம் வணக்கம் அப்படின்னா. வசிட்டர் முதலான முனிவர்களுக்கெல்லாம் வணக்கம்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திரனுக்கு கோபம் வந்துடுது. விஸ்வாமித்திரனுக்கு ஏன் கோபம் வந்ததுன்னா, அவன் பேரை சொல்லி ஏன் வணக்கம் சொன்ன நீ? அவன் பேரை சொல்லி சொல்லிடக்கூடாதுல்ல. எல்லா முனிவர்களுக்கும் தான்டா நீ வணக்கம் சொல்லணும். வசிட்டர் முதலான முனிவர்களுக்கு ஏன் வணக்கம் அப்படின்னு சொன்ன அப்படின்னு அவனுக்கு விஸ்வாமித்திரன்னா அவனுக்கு கோபமே வராது. வராதுன்னு என்ன அர்த்தம்னா, கோபம் அவனை விட்டு எப்பவும் போகாதுன்னு அர்த்தம். அவனை விட்டு போனா தானே வாரக்க. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டீங்க தானே நாளைக்கு வரணும். அங்கேயே இருந்துகிட்டு இருக்கேன். கோபமே போகாது. அவனை விட்டு நிரந்தரமாக அங்கே அங்கேயே இருக்கேன். அதனால் அவனுக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்து அவன் என்ன சொல்கிறான், டேய் என்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இப்படி சொல்லிக்கிறேன். வசித்தனுடைய பேரை சொல்லி சொல்லிக்கிறேன். எந்த விதத்துலையும் நான் வசித்தனுக்கு தாழ்ந்தவன் இல்லை. அதனால் நாளைக்கு காலையில் உன் தலை என் காலடியில் கிடக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபத்தில் வரப்பட்டு போயிட்டார். உடனே இவன் ஒரே அழுகையை அழுதுட்டு இதா இப்படி சொல்லிட்டாரு, நாளைக்கு என் தலை வெட்டுறக்கு யார் வர்றாங்கன்னு சிசி ராமன் கூட போய் சொல்லுவான் நடக்குது அப்படின்ட்டு போனான். இப்போ பொண்டாட்டி கூட போனான், துச்சலை கிட்ட போனான். என்னங்க முகமெல்லாம் வாடிக்கிறீங்களேன்னு கேட்டான். இப்படி ஒரு முனிவர்கள் வேலை செஞ்சுட்டாங்க, அங்கே போனால் வசித்தார் முதலான முனிவர்களுக்கு எல்லாம் வணக்கம்னு சொன்னான். அதை கேட்டனே விஸ்வாமித்திர முனியை கோவச்சுட்டு நாளைக்கு என் தலை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னா, ஆஹா அது என்ன பண்ணுறது தெரியலையே நான் அழுகிறான். உடனே விஸ்வாமித்திர தன்னுடைய சிஷியன் ராமன் கிட்ட போனார். ராமா என்னங்க சுவாமி, என்னை தேடி வந்த காரணம் என்ன? முனிவர்களோ அடியார்களோ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் அவர்களை வளமாக வந்து கும்பிடலாம், வளமாக சுற்றலாம். கோயிலில் போய் வளமாக சுற்றுறீங்களா? அவர்களை வளமாக சுற்றலாம். ஏன்னா எல்லா புண்ணிய ஸ்தலங்களுடைய பாதம் இடத்துலையும் அவங்க பாதம் பட்டிருக்கோம். எல்லா சாமியும் அவர்களுடைய இதயத்தில் குடியிருப்பாங்க. அவங்க போகாத இடமே இருக்காது. அடியார்கள் சித்தர்கள் போகாத இடமே இருக்காது. தசரதனுடைய அரண்மனைக்கு விஸ்வாமித்திரர் போகிறபோது குலம் செய்த புண்ணியத்தால் வளம் செய்து வணங்கினான்னு சொல்கிறாரு கம்பர். அதுபோல் என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணி அவன் அழுக்கிற புருஷன் நாளைக்கு இறந்து போவானே, தலையை குஞ்சு போயிடுவாங்களேன்ட்டு ராமன் கூட சொன்னார். ராமா இப்படி அந்த சயந்தரனுடைய தலை எனக்கு வேணும்னாரு நாளைக்கு. அதுக்கு என்ன, உடனே நான் போய் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ராமன் தேர் ஏறி புறப்பட்டார். தன்னுடைய பரிவாரங்கள் சூழ, பரிவாரங்கள்னா அதாவது ஒரு பிரதம மந்திரி வந்தார்னா தனியாளாக வருவார், எத்தனை பேர் கூட வராங்க, எத்தனை அமைச்சர் கூட வராங்க, எத்தனை பேர் பாதுகாவலர் வராங்க, எத்தனை படைகள் கூட வருது, அந்த மாதிரி எல்லோரும் வந்துட்டுருக்குறாங்க. தலையை வாங்கிட்டு போகிறக்கு நாரதர் யோசனை பண்ணார். நாரதருடைய கழகம் நன்மையில தான் முடியும். என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டானே இந்த தலை, இப்போ ராமன் போகிறானே அவன் தலையை வெட்டிட்டு வரக்குன்ட்டு ராமர் நேராக துச்சலை கிட்ட ஓடினார். துச்சலை கிட்ட அம்மா அவன் கீழே விழுந்து கும்பிட்டான்.
ஒரு யோசனை சொல்றேன் கேளையனார் என்னனார் நாளைக்கு ஆஞ்சநேயர் பிறந்த நாள் நீங்க யாராவது ஆஞ்சநேயர் பக்தரா இருந்தீங்கனா மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்த நாள் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்துல தான் அவர் பிறந்தது அன்னைக்கு அந்த ஆஞ்சநேயரை கும்பிடலாம் நான் இன்னைக்கு நாளைக்கு வந்து ஆஞ்சநேயர் பிறந்த நாள் நீ நேரா அங்க போ அங்க போய் அஞ்சனா தேவி பஞ்சனா தேவி வாயு பகவானுக்கு அஞ்சனா தேவிக்கு பிறந்த வந்தாவன் அவ காலில் போய் விழுந்து கும்பிடு ரெண்டு பேரும் போங்க ரெண்டு பேரும் போயிருங்க புருஷமுண்டா ரெண்டு பேரும் கீழே விழுந்து கும்பிடுங்க விழுந்து கும்பிட்டுனா ஆசி வழங்க என்ன ஆசி வழங்க வேணா தீர்க்க ஆயுளோடு இருங்க தீர்க்க ஆயுள்னா நிறைய ஆயுள் நிறைய ஆயுளோடு இருங்கன்னு ஆசி வழங்குவான் ஆசி வழங்கின பிறகு இந்த கதையை சொல்லு அப்படின்னாங்க ரெண்டு பேரும் போய் கீழே நீளமாக விழுந்து கும்பிட்டு அம்மா தாயே அப்படின்னு வணங்கினாங்க எல்லாரும் சுகமாக இருங்க தீர்க்க ஆயுளோடு இருங்க ரெண்டு பேரும் சுமங்கலே இருமா நீ அப்படின்னு அந்த அம்மா ஆசி வழங்கினான் அதுக்கு பிறகு அந்த மாங்கலியை தடுத்து காட்டினான் அம்மா அவங்க தொட்டு அதை ஆசி வழங்கினான் தீர்க்க சுமங்கலே அறியும் சொல்லி ஆசி வழங்கினான் அதன் பிறகு சொன்ன பிறகு அப்புறம் இப்படி என் புருஷன் அந்த வேள்வி செய்கிற இடத்துக்கு போனார் அங்கே போய் பார்க்குற போது வசித்தர் முதலான முனிவர்களுக்கெல்லாம் வணக்கம்னு சொல்லிட்டாரு அதனால் கோபம் வந்து என் தலையை என் புருஷன் தலையை கொண்டு போகிற ராமன் தேரியாரி வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படியா சரி நீ பயப்படாத நான் பாதுகாத்துக்கிற அப்படின்ட்டாங்க அந்த அம்மா அஞ்சனாதேவி அஞ்சனாதேவி சொன்னாங்களா உடனே ஆஞ்சநேயரை கூப்பிட்டாங்க மகனே இங்கே வா ஆஞ்சநேயர் வந்தார் இன்னைக்கு நீ பிறந்த நாள் ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க உன் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பெண்ணு மாங்கல்யத்தை இழக்கக்கூடாது நீ பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பெண்ணு மாங்கல்யத்தை இழக்கக்கூடாது அதனால் இவன் தலையை பாதுகாக்கிற பொறுப்பு அவன் பொறுப்பு அப்படின்ட்டாங்க என்னம்மா இப்படி சொல்கிறீங்க இவன் தலைக்கு என்னம்மா கேடு வந்தது யார் இவன் தலை வெட்ட வராங்க யார் வெட்ட வந்தாலும் சரி இந்திரன் வந்தாலும் சரி சந்திரன் வந்தாலும் சரி சூரியன் வந்தாலும் சரி 33 கோடி தேவர்கள் வந்தாலும் சரி நான்முகனே வந்தாலும் சரி பிரம்மதேவன் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி அவன் தலையை பாதுகாக்கிற பொறுப்பு அவன் பொறுப்புன்னு சொல்லியாச்சு நீ பார்த்துக்க வேண்டியது அவன் பொறுப்புன்ட்டாங்க அவன் தலையை பாதுகாக்கிற பொறுப்பு என் பொறுப்பு பயப்படாதீங்க அப்படின்ட்டார் ஆஞ்சநேயர் அதுக்கு பிறகு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ராமர் வர்றாருன்னு கேள்விப்பட்டாங்க ராமர் தேரியாரி வர்றாரு பரிவாரங்க சூழ கேள்விப்பட்ட உடனே ஓடுறாருங்க ராமருடைய பக்தராஜ ஆஞ்சநேயர் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே ராமநாமந்தாங்க ராமா ராமநாமம் தானே காந்தியடிகளுடைய நாமமே ராமநாமம் சொல்லித்தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அந்த ராமனை கண்ணுடனே ஓடி ஆடுறாரு பாடுறாரு கண்ணா நாராயணா நாராயணன் தானே ராம பிறவிதோறும் வினை மிகுந்த பெருகுகின்ற இருளினை அகல வைக்கும் அருண தீபம் ஓம் நமோ நாராயணா இப்படி நாராயணா நாராயணன்னு ராமா ராமா ராமான்ட்டு ஓடுறான் சுத்துறான் ராமா என்ன வேணும் ஏன் இங்கே வந்த என்ன விஷயம் சொல்லு சஞ்சய் மலை தூக்கிட்டு வரதான்னு கேட்குறான் இல்லையப்பா அதெல்லாம் அதான் ராவண யுத்தம் முடிஞ்சு போச்சே என்ன மகேந்திரன் மலைந்து இலங்கைக்கு போகணுமான்னு கேட்குறான் வேண்டாங்கிறான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நீ வந்த காலத்து எது வந்தால் நான் முடிச்சு தரேங்கிறான் அப்படியா சரி அப்படின்னா அந்த சைந்தரன் ஒருத்தனுக்கிறான் அவன் தலை எனக்கு வேணும்னாரு ராமா வேற ஏதாவது கேளுண்ணா ஏன் அப்படின்னாரு இன்னைக்கு வந்து நான் பிறந்த நாள் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அதனால் அவங்க ரெண்டு பேரும் எங்கள் அம்மா கிட்டே வந்து காலில் விழுந்து வணங்கினாங்க எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இவன் தலையை பார்க்குற பொறுப்பு அவன் பொறுப்புன்னு என் கூட சொல்லிட்டாங்க நான் எங்கள் அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் இவன் தலையை நான் பார்த்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் அவன் தலையை கொடுக்க முடியாதுண்ணா தாயார் கொடுத்த வாக்கு அதை எப்படி மீற முடியும் அப்படின்னா அப்போ என்ன என்ன நினைக்கிறீங்கண்ணா கேட்டேன் நீ கடவுள் தான் உனக்கு நான் அடிமை தான் ஆனால் எங்கள் அம்மா கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுறது எனக்கு பெருசான வேறு நீ சொல்கிறத நிறைவேற்றுறது பெருசு இல்லை தாய் தான் முதலிடம் தாய் தந்தை குரு தெய்வம் நீ 4வது இடத்துல இருக்கிறேன் எங்கள் அம்மா முதலிடத்தில் இருக்கிறாங்க முதல் தெய்வம் தாய்
இரண்டாவது தெய்வம் தந்த மூன்றாவது தெய்வம் குரு நானாவது தான் தெய்வம் நீ நானாவது இடத்துல இருக்கற அப்படினாரு அப்ப தலை எடுக்க முடியாதானே முடியாதுன்னா அப்புறம் அம்மா தான் பிரச்சனை ஆமாங்க அம்மா தான் பிரச்சனை ஏறாமா தராசினா நியாயம்னா எல்லாது ஒரே நியாயமா இருக்கணும் உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் இருக்க கூடாது என்ன அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாரு கும்மா சொன்னா நீ மட்டும் காடு போனீங்களா 14 வருஷம் உன்னை காட்டுக்கு போக சொல்லி சொன்னது யாரு எங்க அப்ப நான் சொன்னா கையே இதுன்னு சொன்னா ஆளி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் ஜடைகள் தாங்கி தாங்க அருந்தவ மேல் கொண்டு புழி வெங்காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு ஆண்டில் வாயன எம்பினன் அரசன் என்றாள் 14 வருஷம் காடு போகணும்னு சொன்னது யாரு சொன்ன உடனே ராஜகோலத்தை கலச்சன மரவுரி தெரிச்சிட்டு காட்டுக்கு போயிட்டியே நீ மட்டும் கும்மா சொன்னாளுங்கிறக்காங்க அப்பன் செத்தாலும் பரவாயில்லன்னு காட்டுக்கு போகணும் நானும் மட்டும் எங்கள் அம்மா சொன்னதை காற்றுல பறக்க விட்டுட்டு நீ சொன்னது கேட்கணுமா அப்படின்னு கேட்டான் ராம வாய் பேச முடியல பதில் எப்படி சொல்ல நியாயம் தானே கேட்குறேன் அவன் இப்போ கர்ணன் பாரத போர் ஆரம்பிச்சாச்சு குந்திதேவி போய் கேட்டான் அப்பா நான் நீ என்னுடைய மகன்தான் சூரியனத்திலேருந்து நீ பிறந்தவன் எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்டா என்னம்மா இத்தனை நாளாக நான் ஒரு உனக்கு ஒரு ஒரு புடவையோ எதுவுமே நான் வாங்கி கொடுத்ததில்லை நீ எனக்கு தாயினே தெரியாது இன்றைக்கி தான் நீ சொல்கிற ஏதோ ஒன்று என்கிட்ட கேட்குற இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை கேள்வி நான் கொடுக்குறேன்னு சொன்னான் என் போர்க்களத்தில் மரணமடைய போதாது என உனக்கு என்கிட்ட ஒன்று கேட்குறையே நான் கொடுக்குறேன்னு சொன்னான் இந்த பாரத போரில் அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரையும் கொல்லக்கூடாது ஒரு வரம் சரி அதேபடியாக செய்கிறேன் அப்புறம் நீ போர்க்களத்தில் மாண்டு கீழே விளக்கி நீ யாருன்னு பஞ்சபாண்டவர் கூட சொல்லக்கூடாது இந்த 2 வரத்தையும் அவள் கேட்டால் நான் கொடுக்குறேன்ட்டு சரி அதே எப்படி நான் யாரு கூட சொல்லலின்ட்டான் அர்ஜுனை தவிர மற்ற 4 பேரையும் கொல்லலின்ட்டான் அப்போ கர்ணன் ஒரு வரம் கேட்டான் யாரும் அப்போ எனக்கு ஒன்று கூடன்னு கேட்டான் நான் போர்க்களத்தில் மாண்டு 17வது நாள் கீழே விழுந்துருவேன் தேர்லேருந்து சூரியன் மறையிற நேரம் அந்த நேரம் எல்லாரும் வந்துடுவாங்க நீ வந்து என்னை மடியில் எடுத்து வச்சு உன்னுடைய கண்ணீரால் என்னை என்னுடைய உடம்பை கழுவி விடணும் அப்போ என்னை நீ யாருன்னு சொல்லிடணும் தர்மர் கூட அப்படின்னு இவன் ஒரு வரம் வாங்கினான் சரி சொல்லிடுறேன்ட்டான் உடனே 17வது நாள் போர் அன்னைக்கு தாங்க குருஷேத்திர பூமியில் 33 கோடி தேவர்களும் அங்கே வந்திருந்தாங்க 33 கோடி தேவர்கள் அங்கே வந்திருந்தாங்க எதுக்கு தெரியுமா கர்ணனுடைய முகத்தை கடைசியாக பார்க்கறக்கு கடவுளே இரவலர்க்கு இல்லையனாது வழங்கிடும் வள்ளல் யாரு போய் கேட்டாலும் இல்லைங்காம வாரி வழங்கணுங்க இரவலர்க்கு இல்லையனாது வழங்கிடும் வள்ளல் புரிபுலன் அடக்கினேனுக்கு ஓர் பொருள் தரல் வேண்டும் என்ற அறிவனை நோக்கி அவாவர் பெரியோ இங்கு வேண்டுவது யாது அனைத்தும் நின்னதே கூறுகின்றான் அந்த கவச குண்டலத்தை கேட்குற போது பகவான் இப்படி வேஷம் போட்டு போய்க்கிறேன் கவச குண்டலத்தை கழட்டி வாங்கி அப்போ வாங்கிட்டானுங்க அதுபோல் அந்த போய் மகன் கீழே விழுந்தாச்சுன்னு கேள்விப்பட்டான் எந்த கோகோயின தலைநாளின்ற மகனின் மேல் வீழ்ந்தழுதாள் மன்னோ மன்னோன் ஐயோ தலைநாள் தலைமகன் இறந்து போனானே முதல் மகனாச்சே கதிரவனான் கதிரவன் தான் அங்கே வந்து பிறந்தது கதிரவன் மறையிற்குள்ள அவன் உயிர் போகணும் கதிரவன்கிட்ட போய் சேரணும் போய் மடையில் எடுத்து வச்சுட்டு அவனுடைய உடம்ப கண்ணீராக கழுவுறான் கண்ணீருக்கு மேலே வடியுது அப்போதான் தர்மர் வந்து கேட்குறாரு இவன் யாருன்னு என் மகன் தேங்கிறான் ஓ மகனா இத்தனை நாளாக சொல்லாமல் விட்டுட்டியே சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டான் அவன் அதனால தான் நான் சொல்லலை அப்படிங்கிறான் ஒரு ரகசியத்தை மூடி மறைச்சதுனால 18 அக்கரோனுச்சு என்ன செட்டு போச்சேம்மா ஒரு உண்மையை மறைச்சதுக்கு 18 அக்கரோனுச்சு என்ன வீணா போச்சே அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அந்த தாய் சொன்னதுக்கு தாயுடைய வாக்கை காப்பாற்றுற 4 பேரையும் கொல்லக்கூட நிலை வந்தது ஆனால் அவன் கொல்லாமல் விட்டுட்டு ஐயோ அம்மா சொல்லிக்கிறாங்களே கொல்லக்கூடாது தருமனையே கொண்டிருப்பான் இல்லைன்னா நகோசகாதேவனையும் அர்ஜுனையும் கொண்டு அர்ஜுனை கொல்ல முடியாதுங்க கரன் கிருஷ்ணன் தேர விட்டுறேன்னா அவன் மந்திரவாதியாச்சே தந்திரவாதியாச்சே அவனை காப்பாற்றிக்கவன் அவனுக்கு தெரியும்
அப்ப தாய் சொன்னதை காப்பாத்துறாங்கல ரெண்டு பேரும் இவன் சொன்னதையும் தாய் காப்பாத்துறாங்கல கடைசியாக வந்து நீ மட்டும் 14 வருஷம் காடு போறேன் நான் மட்டும் விட்டுறோம் அப்படின்னா அப்புறம் உடனே நீ இப்ப என்ன சொல்றேனா உன்னால முடிஞ்சா தலை எடுத்துட்டு போன்ட்டான் ஆஞ்சநேயர் அப்ப நான் போர் செய்வேன் நீ போர் செய் நான் வேண்டாங்கல என்னை அடிச்சு கொண்டு போட்டு நீ போய் அவன் தலையை வெட்டிட்டு போன்ட்டான் உடனே ராம பேர் மேல ஏறி கோதண்டத்தை கையில் இருக்கணும் ராமன் கையில் வச்சிருந்த வில்லுக்கு பேர் கோதண்டம் அர்ஜுனன் கையில் வச்சிருந்த வில்லுக்கு பேர் காண்டீபம் பரசுராமன் கையில் வச்சிருந்த வில்லு ராமன் உடச்சு அப்புறம் அதுக்கு பேர் சிவதனுஷு அந்த கோதண்ட கையில் எடுத்து வில்ல அம்பு விடுறான் ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் இவர் வில்ல எடுத்து அம்பு போட்டாரா இல்லை கீழே உட்காந்து ரமணம் போட்டு பத்மாசனம் போட்டு உட்காந்துட்டு ராமா 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 ராமான்னு ஜெயிக்கிறான் ஜபம் பண்ணுறான் ராமா ராமா ராமான்னு ஜபம் பண்ணுறான் எந்த அஸ்திரம் விட்டாலும் வருணாஸ்திரம் விடுறான் பக்கத்தில் வரமாட்டேங்குது வாயுவாஸ்திரம் விடுறான் வரமாட்டேங்குது அக்னியாஸ்திரம் விடுறான் வரமாட்டேங்குது எந்த அஸ்திரத்தை விட்டாலும் அவன் பக்கத்துலேயே போக மாட்டேங்குது அவன் கிட்ட போ பக்கத்திலே போக மாட்டேங்குது கடைசியாக ஒரு ஆயுதம் அது என்ன ஆயுதம் தெரியுமா அதுக்கு பேர் ராமபானம்னு பேர் ராமபானத்தை எடுத்து விடுறான் போய் ஆஞ்சநேயர் தலையை தூக்கிட்டு வான் அந்த ராமபானம் போகுது நிலம் செய்தே விசும்பும் செய்தே அந்த ராமபானம் என்ன செய்யும்னா இந்த உலகத்தையும் படைக்கும் வானுலகத்தையும் படைக்கும் நிலம் செய்தே விசும்பும் செய்தே நிடியமால் படை நிடியமால் படைன்னா அதுதான் ராமபானம் நின்றானை அங்குக்காண்டு தமிழ் நின்று ராமநாமம் ராமா ராமான்னு சொல்லிக்கிறான் பாரு நின்றானை வலம் செய்தே போயிட்டு என்றால் அந்த ராமபானம் போய் ஆஞ்சநேயர் வலமாக சுற்றிருக்கான் எவன் ராமநாமத்தை சிவம் பண்ணான அவன் போய் எப்படி அழிக்க முடியும் வலம் செய்து போயிட்டு என்றால் இனி இதுக்கு மேலே அப்புறம் என்ன சொல்றது அவன் வேற எதுவுமே கிடையாது அப்புறம் நேரம் ராமரை போய் ஆஞ்சநேயரை கட்டி பிடிச்சிட்டாரு ஆஞ்சநேயா உன்னுடைய பக்திக்கு இணையான பக்தியே கிடையாதுரா உலகத்தில் என்னையே அடிமையாக்கி போட்டே ராமபானத்தை தோற்கடிச்சிட்டியே ராமபானத்தை தோற்கடிச்சது எது ராம மந்திரம் ஆங்கிலேயர்களை தோற்கடிச்சது எது காந்திக்கு ராம மந்திரம் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை வந்து வெட்டந்தே ராம மந்திரம் தாங்க அதனால நாம் எந்த கடவுளை வணங்குறோமோ அந்த கடவுளுடைய நாமத்தை உறுதியாக கெட்டியாக பிடிக்கணும் மரத்தமேல உட்காந்து சிவசிவான்னு சொன்னான் பாரு ஊட்டி விட்டா தான் ஜோதிம் பேண்டு சிவசான்னு சொல்லி கொண்டு உயிர் போனான்னு சொல்ல கையில் எடுத்து திங்க மாட்டேன்ட்டானே அதுதான் உறுதினு பேர் அந்த உறுதி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் எந்த கடவுளை கூப்பிட்றீங்களோ அந்த கடவுள் நம்மக்கிட்ட நிச்சயமாக வருவார் நம்மக்கிட்ட உறுதி வேணும் உறுதி இல்லைன்னா இங்கே ஒரு கடவுளை அங்கே ஒரு கடவுளை அங்கே ஒரு கடவுளை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த எந்த கடவுளும் வரமாட்டார் அதனால் நம்ம இடத்துல மந்திரத்துக்கு இருக்கிற ஆற்றல் நம்முடைய தெய்வங்களுக்கு இல்லை அந்த தெய்வங்களை பிடிச்சி இழுத்துட்டு வரதே மந்திரம்தான் சிவசிவான்னு சொன்னீங்கன்னா சிவனை கூட்டு வந்துரு நாராயணான்னு சொன்னீங்கன்னா நாராயண கூட்டு வந்துரு நாராயண மந்திரத்தில் அஷ்டாச்சர பதிகம்னு ஒரு பதிகம் பாடிக்கிறார் திருமங்கையாழ்வார் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடே இளையவர் நம்மோடும் அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இந்த பதிகத்தில் கடைசி பதிகத்தில் சொல்கிற பத்தாவது பாட்டில் துஞ்சும்போது அழைமின் தூங்க போகிறீங்களா அப்போ அந்த அந்த நாமத்தை இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டு தான் படுக்கணும் தூங்கிட்டு எந்திரிக்கிறீங்களா எழுந்திரிக்கும் போது சிவசிவானது எந்திரிக்கணும் படுக்கும்போது சிவசிவான் படுக்கணும் எந்திரிக்க போது ஐயோ அப்பா அம்மா ஆ ஓ ஏன்ட்டு எந்திரிக்கக்கூடாது எந்திரிக்கக்கூடாது நாமத்தை சொல்லிட்டு தான் எந்திரிக்கணும் கடைசி முதலும் சொல்லிட்டீங்கன்னா போதும் அதுவே பெரிய மந்திரம் அதனால் துஞ்சும்போது அழைமின் துஞ்சல் தான் தூங்குறது துஞ்சும்போது அழைமின் துயர்வரில் நினைமின் துன்பம் மாற போதாலும் கூப்பிடுங்க நல்லா இருக்கிற போது கூப்பிடாவிட்டாலும் கஷ்டப்படுற போது தான் கடவுளே கடவுளேன்னு சொல்லுங்களேன் திருநாவுக்கரசு சொல்கிறாரு கடவுள் எங்கே யாருக்கு எங்கே இருக்கிறாருன்னு கேட்டார் எவனுக்கு வயிற்றுவலி இருக்குதோ அவன் வாயில் இருக்கிறான்னாரு எவனுக்கு தலைவலி இருக்குதோ அவன் வாயில் இருக்கிறான்னாரு
எவனுக்கு வயிறு வலிக்குதுன்னா ஒரு வாத்தியார் ஒரு பள்ளிக்கூடத்து ஒரு கேள்வி கேட்டாரு, தலைவலி எப்படி இருக்கும்னு. தலைவலி எப்படி இருக்கும்னா எப்படின்னு சொல்ல முடியும்? எல்லாரும் ஒரு விலை எழுதிட்டு வாங்கினாரு, எல்லா நம்ம தெரிஞ்சு எழுதிட்டு போய் கொடுத்தான். ஒரு பையன் மட்டும் என்ன எழுதியிருந்தான், எல்லாரும் கேட்டால் தெரிஞ்சவங்க கைது உங்களான்னு ஒருத்தர் எனக்கு தெரியாதுன்ட்டான். ஒரு பையன் என்ன எழுதியிருந்தான், தலைவலி என்பது அவனவனுக்கு வந்தால் தெரியும் அப்படின்னு எழுதியிருந்தான். அந்தந்த வழி அவனவனுக்கு வந்தால் தாங்க தெரியும். அப்படி ஒரு துன்பம் மாற போதாது கடவுள் நினைங்க, துன்பம் இல்லாத போது நினைக்காடி பரவாயில்ல, கஷ்டம் மாற போதும் கடவுள் நினைங்க. துஞ்சும் போதலை மின் துயர்வர் நினைமின் துயரிலேயே சொல்லினும் நன்றாம். துன்பம் இல்லாத நேரத்தில் சொன்னாலும் கெடுதல் கிடையாது. எந்த நேரமும் எல்லா நேரமும் நாம் இறைவனுடைய நாமத்தை கொடுமுடிக்கிறதே கொடுமுடி உங்களுக்கு பக்கம் தானே கொடுமுடி. அங்கே சுந்தரமூர்த்தி சாமி போனால், சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கே போய் சொல்கிறாரு, பத்து பாட்டிலையும் கடைசி அடியில் சொல்கிறார், பத்து பாட்டிலையும் கடைசி பாட்டு பத்து பாட்டு பாடிக்கிறாரு, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமைச்சுவாயவே, பெற்றதா இதனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்றதேகத்தை உயிர் மறந்தாலும் உடலை மேவிய உயிர் மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. மறவாம இருக்கிறதாங்க அந்த நாம இறைவனுடைய நாமத்தை சொல்றதுக்கு ஒரு மருந்து. பட்டினத்தாரே சாவாமக்கருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சார், சாவாமக்கருக்கு அந்த மருந்து. இப்ப நாங்க சொல்றேன், நீங்க அதை பிடிச்சிட்டீங்கன்னா சாக வேண்டியதில்லை. என்ன மருந்துன்னா, பிறவாமல் இருக்க வரம் பெற வேண்டும், பிறந்து விட்டால் இறவாமல் இருக்க மருந்துண்டுகான். பட்டினத்தாருடைய பாட்டு, பட்டினத்தார் பாடல்னு புத்தகம் எங்கேயாவது விக்கி, அதை வாங்கி படித்து பாருங்க. பிறவாமல் இருக்க வரம் பெற வேண்டும், பிறந்து விட்டால் இறவாமல் இருக்க மருந்துண்டுகான். அறமான புகழ்த்தில்லை அம்பலமான நடிக்கமலம் மறவாமிரு, அதுதான் நன் மருந்துணக்கே. இறைவனுடைய திருநாமத்தை மறக்காமல் இருந்தேன்னா அதுதான் உனக்கு மறந்து மறந்துங்கிறாரு. வள்ளலார் சொல்கிறாரு, உன்னை மறப்பேனோ மறப்பனியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன் உன்னானையதே, நீ என்னை மறப்பாயோ மறந்திடுவாயெனில் யான் என்ன செய்வேன் இங்குறுவேன் எவர்குறைப்பேன் என்றாய், அன்னையினும் தயவுடையாய் நீ மறந்தாயெனினும் அகிலமெலாம் அழித்திடும் நின் அருள் மறவாது என்றே, இன்னும் மிக கடித்திங்கே இருக்கின்றேன் என்றாய், இது தருணம் அருஜோதி எனக்கு விரைந்தருடே. இந்த சீதா பிராட்டிய ராவணன் சிறைமீட்டிட்டு வந்தான்ல, இலங்கையிலிருந்து புஷ்பமானத்தில் ஏறி வந்தாங்கல்ல, அப்போ சீதை நினைச்சான், ஏங்க இந்த பத்து மாசமா என்னை நினைச்சே அழுது இருந்திருப்பீங்களே, பத்து மாசமும் அங்கே இருந்தாங்க சிறையில் பத்து மாசம், என்னவே நினச்சி அழுதுகிட்டே இருந்திருப்பீங்களே அப்படின்னாங்க. அப்போ ராமர் சொன்னார், உன்னை நான் நினைக்கவே இல்லைனாரு. இவளுக்கு உடனே அழுக வந்துடுது, ஐயோ பத்து மாதம் என்னை ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே இல்லையா, நினைக்கவே இல்லைனாங்க. ஏன் என்ன காரணம், வேறு யாராவது லவ் பண்ணிட்டியா, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சீதா, சீதா நான் உன்னை மறந்தாத்தேன்னு நினைக்கிறக்கே, நான் உன்னை மறக்கவே இல்லையாச்சே, அப்புறம் எப்படி உன்னை நினைக்க முடியும்? அதனால் இறைவனுடைய நாமத்தை மறக்காமல் நினைச்சோம்னா, இடைவிடாமல் அந்த நாமத்தை சொன்னோம்னா, எந்த இறைவனை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த இறைவனையே அந்த மந்திரம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடும். கடவுள் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்துடும் அந்த மந்திரம், ஆண்டவனுக்கு இல்லாத ஆற்றல் அந்த மந்திரங்களுக்கு உண்டு. ராம எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுள் அந்த மந்திரத்தை கட்பட்டு நம்மக்கிட்ட வந்துடுவார். அதனால தான் திருஞான சம்பந்தரும் மந்திரமாவது நீர், எல்லாரும் திருநீர் பூசிக்கிறீங்க இங்கே பார்த்தா தெரியுது, அதே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய நெற்றியிலையும் திருநீர் இருக்கணும். நீரிட்டார் கெட்டார் நீடிதாரார் வாழ்ந்தார்னு வாரியார் சாமி சொல்லுவாங்க, நீரிட்டார் கெட்டார் நீரிடாதார் வாழ்ந்தார்னு சொல்லுவார். அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்லுவார், நீரிட்டு யார் கெட்டார், திருநீர் பூசின்றி பூசி யார் கெட்டது, நீரிட்டு யார் கெட்டார் நீரிடாது யார் வாழ்ந்தார். அதனால திருநீர் பூசுறது அதான் மந்திரமாவது நீர்னு, மந்திரமாவது நீர்
வானவர் மேலது நேரே சுந்தரமாவது நேரே துதிக்கப்படுவது நேரே தந்திரமாவது நேரே சமயத்தில் உள்ளது நேரே செந்துவர் வாயுமை பங்கன் தேரே அளவாயான் திருநீரே. அதன் பிறகு ராமபிரான் ஆஞ்சநேயரை போய் கட்டி தழுவி, ஆஞ்சநேயா, உன்னுடைய அன்புக்கு நான் அடிமையானேன், அன்பினால் கட்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை தழுவினார். அதன் பிறகு ஆஞ்சநேயர் ராமன் தன்னுடைய தாய் ஆஞ்சனாதேவியிடம் அழைத்து போனார். அங்கே போனால் சைந்தரனும் துச்சலையும் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஆசி வழங்கினார். அதன் பிறகு அஞ்சனாதேவியிடமும் ராமபிரான் ஆசி பெற்றுக்கொண்டு ஆஞ்சநேயரையும் அழைத்து கொண்டு சைந்தரனையும் அந்த துச்சலையும் அழைத்து கொண்டு விஸ்வாமித்திர முனிவனுடன் வந்தார்கள். விஸ்வாமித்திர முனிவரிடம் வந்து, சுவாமி, ஆஞ்சநேய தாய்க்கு கொடுத்த வரம் அதை தாண்ட முடியாது, சயந்தனுடைய தலை நான் காப்பாற்றுகிறேன் என்று கூறிவிட்டான். அதனால் ஆஞ்சநேயரை நான் போர் செய்ய போர் தொடுத்தேன், எந்த ஆயுதமும் அவனை சென்று தாக்கவில்லை. காரணம், அவன் ராம மந்திரத்தை உச்சரித்தான், அதனால் அவனுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். அன்புக்கு அடிமையாகாதவர் இந்த உலகத்தில் யார் இருக்கின்றார்கள்? அதனால் விஸ்வாமித்திர முனிவரும் சைந்தரனை மன்னித்தார். சைந்தரனும் துச்சலையும் வீடு திரும்பினார்கள். ராமன் தன்னுடைய நகரான அயோத்திக்கு புறப்பட்டான். ஆஞ்சநேயர் தன்னுடைய இடத்துக்கு புறப்பட்டார். விஸ்வாமித்திர முனிவர் முனிவர்களோடு போய் சேர்ந்து அந்த யாகம் செய்வதற்கு செய்யக்கூடிய இடத்துக்கு சென்றார்கள். எல்லோரும் அவருடைய பணியை அவரவருடைய பணியை கவனித்தார்கள். நீங்கள் இப்படி திறந்தோறும் கூட்டு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. தனியாக உட்கார்ந்து ஒருவர் வழிபாடு செய்வதை விட பல பேர் சேர்ந்து வழிபாடு செய்வது சிறப்பு. என்ன சிறப்புனா, இப்போ மின்சாரம் போகுதில்ல, கம்பியில் ஒயருக்கு ஒயருக்கு மேலே ஒரு காப்பு போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே கம்பி இருக்கும். அதில் ஒரு கம்பி மட்டும் போட்டு வச்சுங்களேன், ஒரு கம்பி இந்த பீஸு போடுவேன், பீஸு போடுறாங்களே எல்லா பிளக்கிலையும் பீஸு, அது ஒரு சின்ன கம்பி இருக்கும், ஒரு மயிர் இடையாட்டம். அதில் கரண்ட் எவ்வளோ போகும்னா கொஞ்சம்தான் போகும். அந்த ஒயருக்குள்ளே ஒரே ஒரு கம்பி போனால் அதுக்குள்ளே கரண்ட்டு தான் போகும். அதையே 10 கம்பியாக மாற்றினா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதையே 20 கம்பி 100 கம்பியாக மாற்றணும்னா இன்னும் அதிகமாகும். அதுபோல் அந்த கம்பிகளை எத்தனை கம்பி அதிகமாக்குறோமோ அந்தளவு அதுக்குள்ளே கவர் பவர் அதிகமாக உள்ளே போ கரண்ட்டு அதிகமாக போகும், உள்ளே ஊடுருவி பாயும். அதுபோல் கூட்டு வழிபாட்டில் எத்தனை பேர் கலந்து கொள்கிறோமோ ஒவ்வொருவரும் ஒரு கம்பி மாதிரி, இந்த கம்பியாக மின்சாரம் இறைவனிடத்தில் கொண்டு நம்மளை சேர்த்திடும். நம்மளை எல்லாரையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நம்மளுடைய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே திறந்த வெளி கூட்டு வழிபாடு தாங்க. மகாத்மா காந்தி தினந்தோறும் மாலை 6 மணிக்கு கூட்டு வழிபாடு கூட்டு பிரார்த்தனை செய்வார். அப்படி அந்த மறைகிற நாளில் சரியாக 6 மணிக்கு ஆரம்பிப்பார். அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டு புறப்படுற போது 6:05 புறப்பட்டார். புறப்படுற போது 2 பேர் அவருடைய பாதுகாவலர்கள் 5 புறப்படுற போதே சொல்லிட்டு புறப்படுறார், இன்றைக்கி 5 நிமிஷம் லேட்டாக போச்சு, இறைவன் எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே புறப்படுறாரு. அந்த ஊன்றுகோலை அவர் கொண்டு போகல. அன்னைக்கு உயரமான ஊன்றுகோல் தடி, அது அங்கேயே புறப்படுற இடத்துலையே வச்சுட்டார். 2 பேரும் நண்பர்கள் மேலே தோல் போட்டுட்டார். கை இவர் மேலே ஒரு கையை அவர் மேலே ஒரு கை போட்டு நடந்து போனார்.
போகிற வழியில் தான் அந்த கோட்ஸையை சுட்டது. இங்கே சொல்லியிரு புறப்பட்டதுக்கும் அங்கே நடந்ததுக்கும் அவ்வளவு சரியாக போச்சு. அதனால் நீங்கள் எல்லோரும் தினசரி இந்த கொரோனா காலத்தில் மட்டும் அல்லாமல் எல்லா நாட்களிலும் அல்லது வாரத்தில் ஒரு நாளாவது வியாழக்கிழமை குருவாரம் அல்லது உங்களுக்கு விடுதலை நாள் அதாவது வேலை இல்லாமல் பணியிலிருந்து ஓய்வு கிடைக்கிற நாள் எந்த நாள் அந்த நாள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு செய்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது. நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என எம்பெருமான் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை நீர நெஞ்செறிஞ்சி இந்துரை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். எல்லோரும் நெடுவோடு வாழ்க.